வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி இன்றைய தினம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில நாம நேரடியாக மக்கள்கிட்டையே போயிட்டு அவங்க யாருக்கு ஓட்டு போட விரும்புகிறாங்க எந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கன்றத மக்கள் மத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக விருதாச்சலம் பகுதிக்கு வந்திருக்கிறோம் வாங்க கேட்க தொடங்கலாம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தேர்தலா பார்க்கப்படுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்க வந்து திமுக போட்டியிடுறாங்க அதாவது திமுக சார்பாக காங்கிரஸ் போட்டிடுறாங்க தேமுதிக அதிமுக சார்பாக போட்டிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டிடுறாங்க இதில் உங்களுடைய ஓட்டு யாருக்குண்ண என்னோட ஓட்டு வந்து தங்கர் தான் என்ன என்ன காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு இந்த மாவட்டத்தினுடைய அடிப்படை வசதிகளை முறையாக ஒரு இருபது ஆண்டு காலமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அது இல்லாம நெய்வேலியில் இருக்கின்ற அந்த நிலம் எடுப்புகளுடைய பிரச்சனையில தானாக வந்து அரசியலை தாண்டி செய்த ஒரு நல்ல மனிதர் அதற்காக நான் அவருக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களிப்பதற்காக இருக்கிறேன் அவர்கள் வந்தால் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க கடலூர்ல பெரிய பிரச்சனையா இருக்கிறது என் என்எல்சி நெய்வேலி என்எல்சி பிரச்சனை தான் அந்த என்எல்சி பிரச்சனை அவரால நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டு நிச்சயமாக விவசாயிகளுக்கும் அந்த நிலம் இருந்தவருக்கும் வேலை வாய்ப்பு போக்குவரத்தை நிச்சயமாக அவர் நாடாளுமன்றத்தில் பேசி எங்களுக்காக தருவார் என்று அந்த நம்பிக்கையில தான் அவருக்கு நாங்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க எழுப்போம் கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னாக்க திமுக போன்ற கட்சிகள் தான் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் அதிகபட்சமா வந்திருக்கிறாங்க அவங்கள ஏன் தேர்ந்தெடுக்கலை நீங்க அவங்களா போன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடையாளம் தெரியாத ஒரு நபரை திமுக சார்பில் இங்கே கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் நிற்க வச்சு அவரும் வெற்றி பெற்ற ரமேஷ்னு அவரோட பேரு அவர் இதுவரைக்கும் இந்த விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி பக்கம் வந்ததும் இல்லை மக்களை பார்த்ததும் இல்லை ஒரு நல்லது கட்டத்தில் கூட கலந்ததில்லை அவரோட நாடாளுமன்றத்தினுடைய நிதியை விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதிக்கு இதுவரைக்கும் அவர் எதுக்கும் பயன்படுத்தணும் இல்லை அவர் செய்த ஒரே ஒரு சாதனை அவர் கம்பெனியில் வேலை செய்த முந்திரி அந்த கம்பெனியில் வேலை செய்த ஒரு வன்னியரை அடித்து கொலை செய்து அந்த கொலை கேஸில் அவர் சிறை சென்றதுதான் அவர் செய்த சாதனை தவிர வேறு எந்த சாதனையும் இந்த கடலூர் மாவட்டத்திற்கு அவரால் திமுகவில் வெற்றி பெற்று அந்த ரமேஷால் நடக்கலை அதனால் இந்த முறையாவது மாம்பழ சின்னம் வெற்றி பெற்று கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுடைய அடிப்படை தேவைகளும் அதே மாதிரி முந்திரி ஆலை வெலாப்பல ஆலை இதெல்லாம் போன்ற அந்த ஆலைகள் இந்த மாவட்டத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாவட்டம் பசுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு இயக்குனர் நடிகர் நல்ல ஒரு மனிதர் தங்கர் அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயம் இந்த மாவட்டம் வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என்பதற்காக அவருக்கு நாங்கள் வாக்களிக்க தாண்டுவோம் இன்னொன்னு சின்ன கேள்வினா இப்ப தங்கர்பாஜான் அவர்கள் சொன்னதுமே வந்து அவர் இந்த பகுதியை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு பின்பப்படுத்துகிறாங்க இல்லைங்களா நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க உங்களுடைய சமுதாய பார்வையில் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் நான் வந்து தமிழ்நாடு சலவை தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய மாநில செயலாளராகவும் இருக்கேன் சலவையாளர் நான் இந்த சங்கர் பொறுத்த அளவுக்கு அதில் நிற்கிற அந்த இயக்கத்தை அளவுக்கு ஜாதி மதம் பார்க்காத ஒரு இயக்கம் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது அது தெரிந்துதான் இந்த மண்ணுக்காக போராடுகிற ஒரு நல்ல வேட்பாளர் தங்கர் பச்சனை அவர் ஜாதி மதத்தை அப்பால் பட்டு எல்லோரோடும் அன்பாக இருக்கக்கூடிய அவர் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாலு நாள்ல அவரை பொது வேட்பாளராக கடலூர் மாவட்ட மக்கள் நினைக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் திமுக அதிகபட்ச வாக்குகளை பெற வேண்டும் அதிக இடத்துல தயிக்கணுன்றதுக்காக அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது போலவே அதிமுக இந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுது ஒரு பக்கம் தேமுதிக நிற்கிறாங்க மற்றொரு பக்கம் காங்கிரஸ் நிற்கிறாங்க மற்றொரு பக்கம் பாடாளி மக்கள் கட்சி நிற்குது மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிற்கிது இதில் ஒரு கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஒரு பொறுப்பாளராக அதாவது ஒரு வாக்களிப்பவர்களாக இருந்து நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறதா இருக்கிறீங்க எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் மாவட்டன்றது விவசாயிகள் அதிகமாக இருக்கிற ஐயா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் குரலாக இருக்கிறது டாக்டர் ஐயா மட்டும்தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயியோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு ஒரு விவசாய வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க நம்ம நல்லா கூர்ந்து கவனிக்கணும் அவர் ஒன்றும் மற்ற வேட்பாளர் கிடையாது காலைல எந்த மாட்டுக்கு பால் கறப்பாரு தீவனம் வைப்பாரு விவசாயம் எல்லா வேலையும் பார்ப்பார் அவர் ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை வந்து முழுசா ஆள் அப்பேற்பட்ட ஒருத்தர் குரல் பாராளுமன்றத்துக்கு போச்சுனாக்கா விவசாயிகளோட வழி என்னன்னு தெரியும் அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற வேட்பாளரில் சிறந்த இருந்தாக்கா அண்ணன் தங்கரட்சன் அவர்கள் தான் இப்போ திமுக இருக்கிறாங்கல்ல அவங்கள திருப்பி ஒருத்தோட சஜஸ்ட் நீங்கள் திமுக அவங்க திருச்சி சொல்றது நீங்களே சிரிக்கிறீங்க நான் ஏங்க ஓட்டு போட்டேன் அந்த சங்கர் அவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க நான் போனாட்டே ஒரு வாக்களிக்கல ஆனா இருந்தாலும் இங்க ஓட்டு போட்டாங்கல்ல அந்த மக்களுக்காக அவர் ஏதாவது செஞ்சாருன்னு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லுங்களேன் ஏன் திமுக வந்து அவங்க சீட்டை மாத்தி கொடுத்தாங்க ஏன்னா இன்னும் இங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சதனால தான் திமுக வந்து இந்த வாட்டி காங்கிரஸ் கழிச்சு விட்டாங்க எப்படிதான் தோக்கப்படுற தொகுதி தானே ஏன் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் அல்ல கட்டி விட்டு போயிட்டாங்க திரு தங்கர் பச்சன் அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தர் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அவர் இந்த தொகுதியில வெல்றாரு அப்படின்ற பட்சத்துல எந்த அளவுக்கு இந்த தொகுதியில ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க இப்போ நம்ம கடலூர் மாவட்ட என்எல்சி பிரச்சனை இதில் ஆரம்பித்து இங்க இருக்கிற கரும்பு விலை பிரச்சனையாக இருக்கட்டும் நெல் கொள்முதல் பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த சிப்கார்ட் பிரச்சனையாக இருக்கட்டும் ஏன்னா அவர் இந்த மண்ணுக்கு அவருக்கு தான் இங்க இப்போ எனக்கு எப்படி இங்க என்னென்ன தேவைகள் இருக்குன்றது எனக்கு தெரியுமோ அதே மாதிரி அவருக்கு தெரியும் இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாதுக்கு தெரியுமா என்ன இருக்குன்னு இல்ல இவரு சிவகுந்து நிற்கிறாரு அவரு விவசாயி அவருக்கு என்னன்னு தெரியுமா ஆனா இவருக்கு வந்து அதோ இங்கே இருக்க கஷ்டப்படுற அடித்தட்டு மக்களுக்கான வழி என்னன்றது அவருக்கு தெரியும் அவர் சாதாரணமா நான் ஒரு மீட்டிங் நேர்த்தி கூட பாக்குறேன் சொல்றேன் அவங்க அக்கா கல்யாணத்தை முப்பத்தி ரெண்டு ரூ மூட்டை முந்திரி தான் வந்து எங்க அக்கா கல்யாணமே பண்ண அந்த காலத்துலங்கிறாரு எவ்வளவு ஒரு விவசாய விட்டு குடும்பம் அப்படி தான் பண்றாங்க விவசாயி இன்னைக்கு அப்படிங்க மல்லாட்டை வந்து தான் நீங்க வீட்டுல ஒரு ஸ்டேஷனா செய்யறாங்க அந்த தான் இருக்காங்க அப்படின்னு போது தங்கர் பச்சான் மாதிரி ஒரு சிறந்த வேட்பாளர் இந்த மண்ணின் மைந்திரிக்கு வந்தாருனாக்கா கடலூர் மாவட்டம் நல்ல ஒரு வளர்ச்சி வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படிங்கிறது மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகின்றது இதில் திமுகவும் போட்டிடுறாங்க அவங்களுடைய சார்பாக காங்கிரஸ் போட்டிடுறாங்க அதிமுக சார்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா தேமுதிக போட்டியிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடைய கூட்டணியில் இணைந்து போட்டிடுறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஓட்டு போட வேண்டியது ஒரே ஒரு கட்சி மட்டுந்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் மாம்பழட்சத்துக்கு நான் ஓட்டு போடுவேன் கண்டிப்பா ஏன் அப்படின்னு நீ கேட்க வரலாம் ஏன்னா இப்போக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல போட்டிக்கிட்டு எவ்வளோ சாதனைலாம் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் அது இதில் கொஞ்சம் பெனிஃபிட் இல்லாமல் தான் இருந்திருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தங்கிறப்பச்செண்டர் அவர் மட்டும் வரணும் ஏன்னா படம் பிடிப்புலையும் சரி கட்சி இந்த வேட்பாளர் இதெல்லாம் தாண்டியும் ஜாதி மதத்தை தாண்டி அவர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்காரு கண்டிப்பாக ஆட்டி வர்றதுக்காக வாய்ப்பு இருக்கு அவருக்கு தான் கண்டிப்பாக போடுவோம் இப்போ மற்ற வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா திமுக அதிமுக அதாவது காங்கிரஸ் தேமுதிக இவங்களை நீங்க புறக்கணிக்கக்கூடிய காரணம் என்னவா இருக்கு ஏன் வேண்டான்றிங்க அவங்க எல்லாம் இல்ல யாரையும் குறிப்பிட்டு வேண்டாம் சொல்ல இவங்க வந்தா நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்றத தாண்டி நாங்க இதைதான் செய்ய போறேன்னு முன்கூட்டியே சொல்லிட்டு வராங்கல்ல அதை செஞ்சுட்டாலே எல்லாமே அவங்களுக்கு இப்ப நான் இதான் செய்ய போறேன் அப்படின்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கூட பக்கத்துல நிக்கிறவங்க தான் நான் இதை செய்யலன்னா அவளைக்கு வந்து அவங்க கூட நிக்க போறது இல்ல இப்ப நீங்க ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு செய்யறத நான் சொல்லாம செய்யும் தங்கர் பச்சன் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க நான் இதான் இந்த தொகுதிக்கு செய்ய போறேன் சோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கதா சொல்றீங்க ஆமா அது பிடிச்சிருக்கு எனக்கு அவர் வந்தா நிச்சயம் ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா நிச்சயமா கடலூர் மாவட்டத்துக்கு நிச்சயமா ஒரு மாற்றம் வரும் அவர் வந்ததுனால அவர் மட்டும் இல்ல அவர் வந்தா எங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது அதுல நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி எல்லாராலுமே பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்குது ஏன்னா இந்த தொகுதியில காங்கிரஸ் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு நான்கு கட்சிகள் போட்டிடுறாங்க இது இல்லாமல் சில சுயேட்சைகளுமே போட்டிடுறாங்க இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறதா இருக்கிறீங்க இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திமுக போனவர்கிட்ட நாங்கள் எது செலெக்ஷன் பண்ணிருந்தோம் ஆனால் இந்த வரைக்கும் எதுவுமே பண்ணலை அவரு பெருசாக ஒன்றும் பண்ணலை அவர் இது சொன்னது கூட இது வரைக்கும் எதுவும் பண்ணலை இந்த வாட்டி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் சின்னத்தில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தன் தங்கப்பச்சன் அவர்களுக்கு போடுறதா இருக்கும் நாங்கள் மட்டும் இல்லை என் கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே அதான் பண்ணலான் என் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்நூறு ரோட் வருது இந்த வாட்டி அவருக்கு வந்தால் எதை பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால அவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு மீண்டும் நீங்க திமுக தேர்ந்தெடுக்க கூடாதா பட்டாச்சி பட்டாச்சி இதுக்கு மேலே படம் வேணான்றீங்க இவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பார்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு அது அந்த அதனால நான் தங்கர் பச்சன செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வேட்பாளர் நீங்கள் சொன்னீங்க எட்நூறு ஓட்டு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் மொத்தமாகவே போட்டுருவோம் நீங்கள் இப்போ உங்களுடைய தாட் ஓகே இந்த எட்நூறு பேருமே உங்கள் கிராமத்தை சார்ந்தவனுடைய வேட்பாளர் குறித்த எண்ணம்ன்றது எப்படிங்க இருக்குது அவங்களை குறித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல எண்ணம் தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கும் இதில் எந்த ஒரு பிரிவினை இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இது அவர் வன்னியர் அவர் வன்னியர்ன்றதுக்காக ஓட்டு போறீங்களா இல்ல அவர் நல்லது ஓட்டு போறீங்களா இல்ல நல்ல மனிதன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது எல்லாருமே அதிகபட்ச தொகுதியில வெல்லணும் அதிகமா ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக அனைத்து கட்சியுமே ரொம்ப தீவிரமா தங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் களமிற்க இருக்கிறாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில தேமுதிக காங்கிரஸ் பாமக நாம் தமிழ் கட்சின்னு சொல்லிட்டு வேட்பாளர்கள் எல்லாமே களமிறக்கி நாங்கள் இந்த தொகுதியை தேய்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்சியுமே சொல்லுறேன் நீங்கள் இந்த தொகுதி மக்களினுடைய இருந்து யார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி சார்பா இந்த கடலூர் மண்ணின் மனிதன் தங்கர் பச்சான் அவர்கள் ஓட்டு போடணும் அவர் வெற்றி பெறணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து கடலூர் கடலூர் இல்லை தமிழ்நாட்டை ஆண்டதே போதும்னு நினைக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு தமிழ்நாடே வந்து போதை மாநிலமாக மாறி போச்சு அதை வந்து இப்ப பட்டாளி மக்கள் கட்சி தான் போதை இல்லாத இந்த டாஸ்மார்க் அதை ஒழிக்கணும்னு போராடுறது அவங்க தான் அது இல்லாம மது இல்லாம தமிழகமாக மாட்டணும்னு அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி எங்க கல்லூர் மாவட்டத்துக்கு மண்ணின் மைந்தர் ஆஹ் அவர்களுக்கு என் சார்பாகவும் என்னை சுற்றி உள்ள அனைவர் சார்பாகவும் நாங்கள் மோடியின் கூட்டணியில் உள்ள பட்டாளி மக்கள் கட்சி தங்கற்பச்சான் அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு என்னை சுற்றி உள்ள சொந்தங்கள் பந்தங்கள் என் உறவினர்கள் ஊரு மக்கள் அனைவரும் மாம்படத்துக்கு ஓட்டு போட நான் முடிந்த அளவுக்கு வலியுறுத்துவேன் ஒரு சின்ன சந்தேகம்னா இப்போ ஒரு மாற்று கருத்தாக வருது என்னன்னா அவர் வண்டியிருங்க அதனால் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீ இப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையுமே சொல்லி நான் ஓட்டு போட போனேன் வன்னியர்ன்றதுக்காக அப்படி சொல்லுவீங்களா இல்லை காமனாக சொல்லுவீங்களா இப்போ இந்த திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஒரு எம்பி ஜெயிச்சார் கல்லூரில் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அஞ்சு வருஷம் இந்த முடிஞ்சு போச்சு சரிங்களா ஏன் அவரு ஒரு நேற்று ஒரு பேட்டியில் கொடுத்த தங்கர் பச்சான் சொல்கிறார் சரிங்களா ஓட்டு போடுங்க நான் செய்யலைன்னா என்னை வந்து கேளுங்கிறார் இவங்க வந்து சொல்லிட்டு வரைக்கும் டிஎம்கே அந்த இப்போ வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு நான் ஒரு கடை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறுரூவா கன்று பில் ரெண்டு கடைக்கு மூவாயிரூவா கட்டினேன் இன்னைக்கு ஆறாயிரூவா கட்டுறேன் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அந்த ஜாதிங்கிறது இன்றைக்கி யார் ஜாதி பார்க்காத இருக்கா எல்லாமே ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறீங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு கேட்குறாங்க எல்லாமே நடக்குது நாங்கள் அப்படி சொல்ல ஒரு இன்னைக்கு என்எல்சி பிரச்சனையா இருக்கட்டும் பாருங்க யாரு முதல்ல குரல் கொடுக்கறது இன்னைக்கு தங்கர்பான மெயினாக சொல்றது என்ன என்எல்சிக்கு யாரு குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் நாங்கள் பட்டாளி மக்கள் கட்சி வந்து அது சாதி கட்சியா பாக்குறவங்க பாப்பாங்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சாதி கட்சியா மற்ற தமிழ்நாட்டில் வேற எதுவும் சாதி கட்சியே இல்லையா ஸோ அதனால நீங்க தங்கர்பானக்கு வாக்களிக்கிறீங்க சாதியெல்லாம் பார்க்கல சாதியெல்லாம் பார்க்கவே இல்லை சரிங்களா சாதி பார்க்காம நாங்கள் தங்கர்பச்சியான ஓட்டு போடுறது வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றங்கள் வரணும் இந்த தொகுதி மூலியமா வரணும்னு நினைக்கிறோமா வரணும் ஓகே இதுவே வந்து இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சிகள் இல்லாம போதும் இவங்க எத்தனை இந்த எத்தனை வருஷமா இருந்துட்டாங்க வந்து தோ வரும் தா வருங்கிறாங்க ஒன்னும் வந்த பாட்டு காணும் இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகளே இருக்கு அவங்களுக்கு உர சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கு உர சொல்லிக்கிறாங்க இவங்க சாதனை பண்ணியிருந்தா சாதனை சொல்லி இவங்க ஓட்டு கேட்டுட்டு போய் சொல்றது தான் ஏன் இப்ப கல்லூர் தொகுதியில் நிக்கிற அந்த விஷ்ணு பிரசாத்தா அவரே வந்து ஆரணியில நின்னவர் இன்னைக்கே வந்து கடலூர்ல நிக்கிறாரு அங்க பெரிய எதிர்ப்பு அவருக்கு இருக்குது அவரு ஒரு நல்லா அவரு ஒர்க் பண்ணி தான் இன்னைக்கு அங்கேயே நின்று ஜெயிச்சிருக்கலாமே நாளைக்கு எப்படி தங்கர்பச்சான்னு இந்த ஊர்ல இருக்காரு போய் பார்த்துடலாம் அவரு விஷ்ணு பிரசாத் எந்த ஊர்ல போய் பாப்பீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசுல வச்சுதான் நீங்க தங்கர்பானுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகின்றது பல்வேறு கூட்டணி மாற்றங்கள்னு சொல்லிட்டு அனைத்து கட்சிகளுமே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கிறாங்க அது நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு சில தொகுதிகள் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக ஒரு பெரும்பாலத்தோட காங்கிரஸ் வேட்பாளராக இறக்க வச்சிருக்கிறாங்க அதிமுக எப்படியாவது வெற்றி வெற்றியாக வேண்டும்னு சொல்லிட்டு தேமுதிகவினுடைய வேட்பாளரை நிற்க வச்சிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியை சுயேட்சை நிற்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க களமிறக்கி இருக்கிறாங்க ஒரு கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகின்றது இந்த சூழல்ல நீங்க அந்த தொகுதியை சார்ந்தவங்க உங்களுடைய ஓட்டு யாருக்கு போடுவீங்க எதுக்காக நீங்க ஓட்டு போடக்கூடிய அந்த கட்சியை தேர்ந்தெடுத்தீங்கன்றது மட்டும் நான் பாட்டாளி மக்கள் கட்சியான சின்னத்துக்கு தான் இப்போ வாக்களிக்க போகிறேன் கிட்டத்தட்ட தங்கர் பஜன் வந்து ஒரு டைரக்டர் ஒரு பிரபலமான முகங்கிறதுக்காக நாங்கள் வந்து அவரை தேர்ந்தெடுக்கணும் தய தேர்ந்தெடுக்க தயாராக இல்லை ஆக்சுவலாக அவருக்கான குரலாக இன்னைக்கு வந்து தானே புயல் நான் தானே புயலை பற்றி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியுதுன்னா அதில் கடலூர் மாவட்டத்தோட நிலைமை மக்கள் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது தங்கர் பஜனோட தான் அவருக்கான சமூக உணர்வு அவருடைய சமூக உணர்வு கிட்டத்தட்ட நாங்கள் ஆண்ட ஆண்ட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா நம் தமிழின பொருள் மருத்துவர் ஐயா அவர்கள் தங்கார் பச்சனை இந்த காலத்தில் இறக்கியிருக்காங்க அறுபது ஆண்டு காலமாக மாற்றி மாற்றி நாங்கள் திராவிட கட்சிகள் வாக்கு அளித்திருந்தாலும் கூட ஒருத்தவங்களும் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த பாட்டாளிகளோட குரலாக யாருமே ஒழிக்கலை நாங்கள் முதல் தடவையா எங்கள் பாட்டாளியுடைய குரலாக கடலூர் மாவட்ட மாவட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தங்கர் பச்சனை நிச்சயமாக நாங்கள் அனுப்பி வெற்றி வாகை கூடி அனுப்புவோம் இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்க நாங்க பல இடத்துல ஊடகங்கள்ல ஒரு கான்ட்ரவர் டிபேட்டா போயிட்டு இருக்கு விவாதம் அவர் வந்து வண்டி இருங்க அதனால அந்த சமுதாய மக்கள்லாம் ஓட்டு போட்டுடும் மற்றபடி மத்த ஓட்டுலாம் அவருக்கு வராதுன்ற மாதிரியான சில கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பேசுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அப்படி இல்ல இல்ல அவர் அனைத்து சமுதாய மக்களுக்குமான ஒரு வேட்பாளர் களத்துல வந்து அவர் அடுத்த சமுதாய மக்களுக்கான ஒரு வேட்பாளரை தான் வந்தாங்க நான் எல்லாருமே பாக்குறாங்க நாங்க மட்டும் இல்ல எல்லா மக்களுமே அவர் அப்படிதான் ஏத்துக்கிறாங்க ஏன்னா அவர் எந்த குறிப்பிட்ட சாதியும் சொல்லி அவர் ஓட்டு கேட்கல இந்த மக்களோட இந்த முந்திரி காட்டு மக்களோட இந்த நடுநாட்டு பகுதியோட மக்கள் மக்களுடைய குரலாக தான் இப்போ அவருடைய குரல் உரை ஒழிச்சிட்டு இருக்கு அதுல குறிப்பிட்டு வன்னிய சமுதாய மக்களுக்குன்னு மட்டும் அவர் கேட்கல இன்னைக்கு முந்திரி வில கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழே இறங்கி போயிடுச்சு உலக நாடுகளில் இந்த பண்டொட்டி பகுதியோட முந்திரியோட விலை தரம் நல்ல நல்ல உயர்வான தரத்துல இருந்தோம் இருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முன்னாடி இருந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த ஒரு நாள் கூட அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போகல இந்த மக்களுக்கான பிரச்சனை அவர் பேசவே இல்லை அது வந்து கண்டிக்கத்தக்கது இப்ப எங்களுக்கு நாங்கள் தங்கார்போம்னா இந்த இந்த பகுதியில் இருந்தவர் நடுநாட்டு மக்களுடைய உணர்வுகள் தெரிஞ்சவர் முந்திரி விவசாயத்தை பத்தி புரிஞ்சவர் அவரு அவர் முதல் தடவை வாக்கு கேட்கறப்ப வந்து சொன்னார் நாங்க வந்து முந்திரி அடிச்சு இந்த காலத்துல சருகடிச்சு நாங்க கொட்டை பொறுக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு முந்திரி விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு முட்டு மூட்டை விலைங்கிறப்போ அது மிகப்பெரிய பேரிழிப்பு அந்த அந்த மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு இதெல்லாம் இன்னைக்கு இந்த முந்திரி விவ முந்தி விவசாயம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி எல்லாம் தடை பண்ணணும்னா அது நிச்சயமா வந்து அது வந்து தங்கார் தான் முடியும் அது இல்லாம அந்த முந்திரி விவசாயிங்கிறது குறிப்பிட்ட ஏதோ ஒரு வணிக சமுதாயத்துக்கு மட்டுமே சொந்தமான விவசாயம் கிடையாது அதை நம்பி எத்தனை வாழ்வாதாரங்க வாழ்வாதாரங்களை பெருக்கிக்க கூட மத்த சமுதாய மக்களும் இருக்காங்க அது ஒண்ணு மட்டும் நீங்க வணிக சமுதாய மக்கள்னு சொல்லிட முடியாதுல்ல இன்னைக்கு என்ஆர்சி நில நிலம் கையகப்படுத்துற இஷ்யூ இருக்குது அது வந்து ஒரு வன்னிய சமுதாய மக்களுக்கு மட்டுமான இஷ்யூ அது பத்து சதவீதமான மக்கள் தான் வன்னியர் இருக்காங்க தொண்ணூறு சதவீதமான மக்கள் வந்து இந்த அடித்தட்டு மக்கள் தான் அதை அதனால பயனடைகிறவங்க இருக்காங்க அதனால இது வன்னியருக்கான போற இது வேட்பாளர் மட்டும் இல்ல சோ அப்ப திரு தங்கர் பட்சர் அவர்கள் வந்தா ஒரு நல்ல மாற்றம் எதிர்ப்பு ஆமா நல்ல மாற்றம் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அதுக்கான களப்பணியில எல்லாருமே ஈடு சாதாரண ஒரு பெண்ணிட்ட கேட்டா கூட தங்கர் பச்சானுக்கு தாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை இன்னைக்கு மாற்றி மாற்றிருக்காங்க நன்றி நன்றி அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக தமிழகத்தில் பார்க்கப்படுகின்றது இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு தமிழக அளவில் முக்கியமாக இந்த தேர்தல் பார்க்கப்படுதோ அதுபோல் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதி ரொம்ப ஸ்டார் தொகுதியாக பார்க்குறாங்க இதில் தேமுதிக போட்டிடுறாங்க காங்கிரஸ் போட்டிடுறாங்க அடுத்து நாம் தமிழ் கட்சியும் போட்டிடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டிடுறாங்க இதில் உங்களுடைய தேர்வாக இந்த தொகுதியினுடைய ஒரு பொறுப்பாளராக உங்களுடைய ஓட்டு யாருக்கு நீங்கள் போடுவீங்க என்னோட ஓட்டு கண்டிப்பாக பாமகக்கு தான் சார் போடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தை திரையுலகில் முதல்ல கொண்டு வந்தது எங்கள் வெற்றி வேட்பாளர் பச்சார் அண்ணன் தான் ஏன்னா இப்போவே வெற்றி வேட்பாளர்னு சொல்றேன்னா அந்த அண்ணனுக்கு இங்கே இருக்கக்கூடிய மகளிர் மத்தியில் இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படி ஏன்னா கடலூர் மாவட்டம்ன்றது தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்படக்கூடா படாத மாவட்டம் ஒன்று ஏன்னா எல்லா திரை பிரபலங்களுமே மதுரை மாதிரியான மாவட்டங்களை முன்னிறுத்தும் போது நடுநாடுன்னு சொல்லக்கூடிய எங்கள் கடலூர் மாவட்டத்தை திரையுலகு கொண்டு வந்து இங்கே முந்திரி பண்ணைகள் இவ்வளோ இருக்கு விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாய பெருகுடிகளாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் மாணவர்களுக்கு நிறைய நிறைய படித்த மாணவர்கள் இருக்காங்க என்எல்சியால வரக்கூடிய பாதிப்புகள் இருந்து மீனவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு வரைக்குமே திரைத்துலக திரையுலகத்துல காட்டுனது மட்டும் இல்லாம அண்ணன் இறங்கி போராடி இருக்காங்க இப்ப பிளட் வந்தப்பயா இருக்கட்டும் மத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு பலாப்பழத்தை வச்சு ஒரு போராட்டம் பண்ணாங்க அது தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே அறிஞ்சதுதான் சோ அந்த மாதிரி போராட்டம் எங்க மக்களுக்காக எங்க மண்ணை சார்ந்த மக்களுக்காக போராடக்கூடிய வேட்பாளராக தான் நாங்க பாக்குறோம் போன எலக்ஷன் அந்த மாதிரி நீங்க திமுக பாக்கலையா இல்லைண்ணா ஏன் அப்படி சொல்றோம்னா ஏற்கனவே ஒரு மா நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருக்காரு நாங்க சொல்ல தேவையில்ல அவர் ஒரு விவசாயியை குலை வழக்குல இன்னும் அவரு இன்னும் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் நான் இப்போதைக்கு அவர் ஜாமீன்ல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேட்பாளர்களை பார்த்து இவங்களை நம்பி நம்பி நாங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டோம் அண்ணனை நாங்கள் ரொம்ப நம்புறோம் தங்கர்பச்சா கண்டிப்பா எங்க மாவட்ட மக்களுக்காக இறங்கி போராடுவார் ஏன்னா எங்களுக்கு இப்போ வந்து போராளிகள் தான் தேவையை தவிர நாங்கள் செய்வோம்னு வெறும் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நம்ம நிறைய பார்த்துட்டோம் எங்களுக்காக களத்துல இறங்கி எங்களோட எங்களா இருக்கக்கூடிய மக்களோட மக்களா இருக்கக்கூடிய எங்க எதிர் வீட்டு அண்ணனாவோ பக்கத்து வீட்டு சகோதரரவோ பார்க்கக்கூடிய ஒரே ஆளு பாமக வேட்பாளர் தங்கர்பச்சன் அண்ணன் எங்க வீட்டு கண்டிப்பா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு மிக முக்கியமான தொகுதியா கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பார்க்கப்படுது இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரஸ் நிக்கிறாங்க தேமுதிக நிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் நிக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியும் நிக்கிறாங்க இதுல இந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளரா நீங்க எந்த கட்சிகள்ல யாருக்கு வாக்களிப்பீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்போம் சார் என்ன காரணம் திடீர்னு உடனே பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்றீங்களே எங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க ஆதரவா இருக்காங்க கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுனால எங்க தங்க பிரச்சனா நீ பாட்டுறாங்க அவர் வந்து ஒரு முந்திரி விவசாயி அவர் வந்து இயக்குனர் மற்றபடி நல்லா செய்வார் சரி ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அவருக்கு கண்டிப்பாக செய்வார் ஆ இஸ்லாமிய சார் சார்ந்தோம் இல்லை இன்னொரு சின்ன சந்தேகம் பொதுவாக இஸ்லாமியர்கள்னாலே திமுக காங்கிரஸ்க்கு தான் உறுதுணையாக இருப்பாங்க ஸோ நீங்கள் மாறுபட்ட கருத்தை சொல்கிறீங்களே பாமகவுக்கு தான் உறுதுணையாக இருப்போம் பாமகவுக்கு ஓட்டு போடும் எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப பிடிக்கும் என்ன சார்ந்தவங்களும் என் கூட இருக்கவங்களுக்கு எப்பயுமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் வாக்களிக்க சொல்லுவோம் ஏன்னா வந்து அந்த கட்சியில் வந்து கட்ட பஞ்சாயத்தோ மற்ற அரசியல் எதுவுமே கிடையாது நமக்குன்னா நம்ம சகோதரர் மாதிரி கூட பழகி எல்லாம் நல்லா செய்வாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சார்ந்தவங்க எல்லாத்தையுமே இந்த வாட்டி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எங்க சங்கர்பான வாக்களிக்க வைப்போம் வெற்றி பெற செய்வோம் பெரிய விஷயம் நன்றி நன்றி